அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பத்தி நான் பேசுறேன். ஸ்ரீ வித்யா சேனல்ல உங்க சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி, அதாவது பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்கள்ல விரதம் இருக்கலாமா? பொதுவா வந்து விரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய சக்தியை நம் தெய்வ சக்தியால் இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு விரதம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆகர்ஷண சக்திகளை பெறுவதற்கு இறைவனை நினைத்து நாம் செய்யக்கூடிய ஒரு முறை விரதம். விரதம் வேறு, பட்டினி வேறு. பட்டினி அப்படின்னு என்ன அப்படின்னா, எதுவுமே இல்லை எனக்கு, சாப்பிடவே எதுவும் இல்லை, நான் ரொம்ப கஷ்டம், எதுவுமே என்கிட்ட இல்லைன்னா நம்ம கிடக்கிறது பட்டினி. விரதம் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லாமே இருக்கும், எல்லாமே இருந்தும் நான் வந்து அதை சாப்பிடாம எதுவும் சுக போகங்களை அனுபவிக்காம இருப்பது விரதம். எல்லாமே இருக்கும், ஆனா எதுவுமே நம்ம பயன்படுத்தாம இருக்கிறது விரதம். அதனாலதான் சொன்னாங்க, உணவை உண்ணாமல் இருப்பது விரதம் இல்ல, உணவை எண்ணாமல் இருப்பது விரதம். நம்ம உணவை பத்தி நினைக்காம இருந்தா அது விரதம். இப்போ உணவு சாப்பிடாமல் இருக்கணும், ஆனா உணவை நினைக்காமல் இருக்கணும், அதுதான் விரதம். விரதம் இருக்கிறது நிறைய வகைகள் உண்டு. பழம் சாப்பிட்டு இருப்பாங்க முடியாதவங்க, ஒரு சில பேர் எதுவுமே தண்ணி கூட குடிக்காம விரதம் இருப்பாங்க, இப்படி நிறைய வகைகள் இருக்கு. விரதம் இருக்கிறது ஒரு ரொம்ப சிறந்த வழி. நம் முன்னோர்கள் விரதம் இருந்து நிறைய காரியங்கள், நிறைய சக்திகளை பெற்றார்கள். அப்படிப்பட்ட விரதம் இருக்கிற பெண்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். முக்கியமானது இப்ப யாருக்காக வேண்டி விரதம் இருக்கமோ, சாய்பாபா விரதம், இல்ல முருகனுக்காண்டி விரதம், இல்ல பிரத்தோஷ விரதம், இல்ல சங்கடகர சதுர்த்தி விரதம், சிவராத்திரி விரதம், வைகுண்ட ஏகாதசி விரதம், ரொம்ப சிறப்பானது இந்த ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசியில் விரதம் இருக்கிறவங்களும் மறுபிறவி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அற்புத விரதம். இந்த விரதங்கள்லாம் இருக்கும் போது நம்ம பூஜை செய்ய வேண்டும். ஏற்கனவே அதை தீட்டுப்பட்ட காலம் சொல்ற மாதவிடாய் காலங்களில் விரதம் இருந்தா பூஜை செய்ய முடியாது. ஆகையினால மாதவிடாய் காலங்கள்ல விரதம் இருக்கக்கூடாது. சார், இப்போ விரதம் ஆரம்பிச்சிட்டோம், திடீர்னு இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம விரதத்தை விட வேண்டும். விரதம் பாதி வந்துட்டோம் சார், ஆனா இந்த மாதிரி இயற்கை உபாதை வந்துட்டது, மாதவிடாய் வந்துச்சு அப்படின்னாலும் விரதத்தை அதோடு நிறுத்தி கொண்டு அடுத்த முறை அந்த விரதத்தை நாம் தொடர வேண்டும். இது இயற்கையாக வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான், நம்ம வேணும்னே பண்ணாதான் தவறு. ஒரு சில பேர் இந்த விரதத்தை நம்ம இப்படி நிப்பாட்டுறதுனால கடவுள் எதுவும் நம்மளை கோச்சுடுவாரா, எதுவும் பாதிச்சிருவாரா அப்படின்னா, அப்படி பாதிச்சா ஒரு கடவுளே இல்லை. அப்படி கடவுளால் எந்த ஒரு பாதிப்பு எதுவும் நமக்கு வராது. இயற்கை உபாதைகள் வரும்போது நம் விதிவிலக்கு உட்படும். அதனால மாதவிடாய் காலங்களில் விரதம் இருக்கக்கூடாது. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நிறைய நல்ல பயனுள்ள வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். நன்றி.